ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1859 அடாஃப் ஆண்டர்சன் வர்சஸ் மேக்ஸ் லேங் அப்படின்ற ரெண்டு பிளேயர் விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் லேங் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் அடாஃப் ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். நான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடாஃப் ஆண்டர்சன் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5 Nf3 Nc6 Bb5 ரயல் ஒப்போஸ் ஓப்பனிங். இப்போ நைட் D4 ப்ளே பண்ணுறாரு, இந்த இடத்துல நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ பிஷப் C4 ப்ளே பண்ணுறாரு ஒயிட். இப்போ நைட் F6 வந்து இந்த பான் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ E5 புஷ் பண்ணுறாரு. இப்போ திருப்பி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ D5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ D5 ப்ளே பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் 10% ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் டெக்ஸ் D6 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு தான் வந்து ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சிரும். இந்த இடத்துல பிளாக்குடைய ரெண்டு பீஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல C5 புஷ் பண்ணி இந்த பானையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஜ் கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல 10% ப்ளே பண்ணல. பிஷப் B3 ப்ளே பண்ணுறாரு. இந்த பிஷப் அந்த அட்டாக்ல இருக்கிறதுனால இப்போ பிஷப் B3 போகிறாரு. இப்போ இன்னொரு பிஷப்பை கேம்குள்ளே கொண்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ F3 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் E4 ப்ளே பண்ணி பீஸையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ரெண்டு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஒரே டைமில். நீங்கள் சப்போஸ் பான்டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிங்கன்னா ஒயிட்டுக்கு குயினே போயிடும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து பான்டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் H4 செக் வரும். பானை வச்சு தான் நீங்கள் பிளாக் பண்ணணும். இப்போ நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பான்டெக்ஸ் நைட்டு இந்த இடத்துல ரூக்கே போயிடும். இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் பானை வச்சு பிளாக் பண்ணாமல் உங்களுடைய கிங்கை வந்து வேற எங்கேயாவது மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குயின் F2 செக் மேட் ஆகிடும். அப்படி இல்லையா உங்களுடைய கிங்கை நீங்கள் E2 கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் F2 செக் வரும். இப்போ திருப்பி கிங் D3 வராதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் C5 மூலிமா ஒரு சூப்பரான செக் மேட் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த பான்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பொசிஷனில் உங்களால் எந்த பீஸுமே தொடக்கூட முடியாது. இந்த இடத்துல ஒயிட் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் இந்த இடத்துல இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஒயிட்டுடைய குயின் போயிடும். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் E1 தான் ப்ளே பண்ணணும். ஸோ குயின் E1 ப்ளே பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து கேமையே ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பிஷப் C5 செக் வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கிங்கை H1 போட்டுக்கலாம். இப்போ திருப்பி வந்து நைட் F2 செக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இப்போ வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணலாம். ஏன்னா பிஷப்போடைய ரேடாரில் குயின் கிடையாது, குயின் வந்து E1 வந்துட்டாரு. ஸோ இந்த நைட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் டெக்ஸ் F2. இப்போ நீங்கள் திருப்பி இந்த ரூக்கை கேப்சர் பண்ணாலுமே உங்களுடைய ரெண்டு பீஸ் வந்து போயிடும். இப்போ திருப்பி இந்த பிஷப் அந்த அட்டாக்ல இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பிஷப் F5 ப்ளே பண்ணலாம். பிஷப் F5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பானை வந்து பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னதான் கவர் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஒரு ரூக்குக்கு பிளாக் வந்து ரெண்டு பீஸை கொடுத்துருக்காரு. ஒயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடி பண்ணி கேமை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஒயிட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்த ஒரு பொசிஷனில் குயின் E1 மூவ் வந்து ப்ளே பண்ணல. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் இந்த ரெண்டு பீஸுமே வந்து கேப்சர் பண்ணாமல் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வந்து டெம்ட் ஆகி இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிட்டார். ஆப்வியஸாக அவங்களால நைட்டை டேக் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே பிஷப் இருக்கிறதுனால குயினை வந்து வெட்டிடுவார். அதனால் இப்போ பிஷப் C5 செக் வருது. பிஷப் C5 செக்கு அப்புறம் ரூக் அவங்களால போட முடியாது, ஏன்னா நைட்டும் பிஷப்பும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கிங் வந்து இப்போ கார்னர் போகிறாரு. கிங் கார்னர் போனதுக்கப்புறமா இப்போ நைட் G3 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். நைட் G3 செக் மூலிமா இன்னொரு பீஸையும் இப்போ பிளாக் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த சாக்ரிஃபைஸை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உங்களுடைய கிங்கை எடுத்துகிட்டு வந்து உங்களால் ஜீவனில் போட முடியாது. இங்கே பிஷப் இருக்கிறாரு. இதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ ஒயிட்டுக்கு இங்கே மூணு பான் வந்து ட்ரிபிள் ஆகிருக்கு. இந்த இடத்துல கிங்கால் G1 வர முடியாது, பிஷப் இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ குயின் G5 ப்ளே பண்ணுறாரு. குயின் G5 மூலிமா நெக்ஸ்ட்டு குயின் H6 வந்து செக்மேட் த்ரெடன் பண்ணுறாரு. நீங்கள் அசால்ட்டாக வேறு ஏதாவது ப்ளே பண்ணிட்டீங்கன்னா குயின் H6 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம். அதனால் இந்த இடத்துல ரூக் எடுத்துகிட்டு வந்து கவர் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் குயின் H6 செக் கொடுத்தாலுமே ரூக்கை வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். ஒயிட் வந்து இந்த இடத்துலேருந்து கேமையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால் இப்போ குயின் H6 உங்களால் ப்ளே பண்ண முடியாது. இப்போ H5 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் அசால்ட்டாக ப்ளே பண்ணிட்டீங்கன்னா H6 G4 மூலிமா நம்ம வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணிக்கலாம். இந்த பிஷப் வந்து சூப்பராக இங்கே கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனில் G6 H5 ஒயிட்டே வந்து ப்ளே பண்ணிக்கிறாரு. இப்போ உங்களால் ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா குயின் டெக்ஸ் H5 அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணாலுமே ரூக் டெக்ஸ் குயின். இப்போ ஃபைனலாக பாருங்கள் இந்த எல்லா வேரியேஷனுக்கு அப்புறமா பிளாக் வந்து நிறைய மெட்டீரியலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் ஒயிட்டுக்கு நிறையவே மெட்டீரியல் இருக்கிறதுனால ஒயிட் ரொம்பவே சுலபமாக இந்த இடத்துல கேமை ஃபினிஷ் பண்ணிடுவார். இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாருன்னா பிளாக்கு குயின் டெக்ஸ் F5 ப்ளே பண்ணிக்கிறாரு. குயின் டெக்ஸ் F5 தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டானமும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக்மெண்ட் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் F5 குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். குயினை டேக் பண்ணதுக்கப்புறமா ரூக் டெக்ஸ் குயின் மூலமா இங்கே ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்து டெலிவர் பண்ணலாம்.
ஸோ இந்த இடத்துல ட்ரிபிள் பான் ஆடுறதுனால கிங்கால வெளியிலேயே வர முடியாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட்ஸ் நிறைய செக்மேட் த்ரெட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஒரு வாட்டியும் பிளாக் வந்து ஒரு ஒரு வாட்டியும் ஒயிட் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பானை வச்சு இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு, ரூக் டெக்ஸ் H5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பிரில்லியண்டான ரூக் சாக்ரிஃபைஸை ஒயிட் வந்து டேக் பண்ணி தான் ஆகணும். ஒயிட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் E4 ப்ளே பண்ணுறோம். குயின் E4க்கு அப்புறமா நம்ம குயின் H4 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். நீங்கள் வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H4 மூலமாக செக்மேட் ஆகிடுவீங்க. அதனால் இந்த இடத்துல குயின் F3 ப்ளே பண்ணி அதை அப்படியே பிளாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல குயினை வச்சு பிளாக் பண்ணுறதுக்காக குயினை வெளியில் கொண்டு வந்துட்டாரு. இப்போ எனிவே குயின் H4 செக் வருது, குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ குயின் E1 செக் வருது, குயின் E1 செக்குக்கு அப்புறமா இப்போ கிங் வந்து H2க்கு தான் வந்தாகணும். கிங் H2 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டின் 3 இப்போ பிஷப் G1 செக்குக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் கிங் H1 தான் போட முடியும். இப்போ நீங்கள் பிஷப் F2 ப்ளே பண்ணி செக் தரலாம். இப்போ திருப்பி கிங் H2 வந்ததுக்கு அப்புறமா இப்போ குயின் G1 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல இந்த பிஷப் G1 செக்குக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பிளாக்கு கிட்டேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான அட்டாக்கிங் கேம். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.